ஓகே தான் ப்ரோ, நான் மாவல் தான் நான் சொல்லணும். ஏன் மச்சான் பிரம்மாஸ்திரம் தமிழ் படம் மாறல் ப்ரோ. ப்ரோ நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் வார் அந்த மாதிரி நினைச்சேன். அப்படியே வந்து எப்படின்னா பிரம்மாஸ்திரா பார்ட் டூ ப்ரோ. உண்மையா ப்ரோ? டப்பால் வந்து பார்ட் த்ரீ தான் ப்ரோ. அந்த தார்ல இருக்க தார் இப்படி வருவா தெரியுமா, ஆக்ஷன் போட்டு அந்த மாதிரிலாம் வந்தாப்ல மஜாவா இருந்துச்சு படம். இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இங்கிலீஷ் படம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி தான். சூப்பராக இருந்துச்சுண்ணா. தமிழ் டிசி மூவினா அயன்மேன் மாதிரிலாம் வரானுங்க, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா, புது ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல. எல்லாம் என்ன சொல்லலாம்னா ஒன்றும் இல்லைண்ணா. எல்லாம் எப்படி சூப்பர் மேன் படம் தமிழில் பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணா. ஆமாம், ஆ ஃபேமிலியாக சின்ன பசங்களாம் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா தானே பண்ணிருக்காங்க. நான் அப்படிதான் வாரம் பாக்குறேன், புது புது ஃபேஸ்லாம் இருக்குல்ல பாக்குறேன். மாயா அக்கா சூப்பரா இருக்கு. சூப்பர் ஹீரோ படனா? நெக்ஸ்ட் அவெஞ்சர்னா? அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர் 2 க்கு வெயிட்டிங். அவெஞ்சர் 2 க்கு வெயிட்டிங். ஆ ஓகே, ஆ நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், அதுக்கு மேல அது எனக்கே தெரியல. ஆமாம், நான் லாஸ்ட்டாக தூங்கிட்டேன், எனக்கே தெரியல. ஸ்டார்டிங் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் போக போக ரொம்ப லேக் ஆகி நான் லாஸ்ட்டாக தூங்கிட்டேன். அப்புறம் முடிஞ்சதுக்கேற்ற அப்படியே வந்துட்டேன். இல்லை, லைக் ஆக்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது, ஸ்டார்டிங் த்ரில்லர் மாதிரி இருக்குது, அதுக்கடுத்து ஆக்ஷன் மாதிரி இருக்குது, அப்புறம் ஏதோ சூப்பர் மேன் அந்த மாதிரி காமிச்சு சொன்னாங்க, அது எனக்கு அந்தளவுக்கு புரியல, அப்புறம் அப்படியே வந்துட்டேன். ஓகே, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பர் ஹீரோ கேரக்டர் நல்லா இருக்குது. பரவாயில்ல, இப்போ ஸ்டார்டிங் பிகினிங் தான், இன்னும் செகண்ட் ஹாஃப் இது இருக்குது, செகண்ட் வருது. ஆமாம், அந்த இது நேச்சர்லாம் அழிக்கிறாங்க, அது இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு ஹீரோ, நல்லாயிருக்கு, நல்லா இருக்குங்க. இல்லை, சார் நடிச்சிருக்காரு ஜெயிலலில், நல்லா பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். சேம் அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு இதில், ஆக்டிங் வைஸில். அது என்ன சொல்ல வந்திருக்காங்க நம்ம சொல்லிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தா தான் புரியும், நம்ம சொல்லி புரிய முக்கியமாக இருக்காது. இல்லை, ரெண்டு ரெண்டு கான்செப்டில் இருக்கு, அதுதான் நம்ம வாயில் இதுதான் இதப்ப சொல்ல வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கான்செப்டை நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம வந்து கதை ஸ்டோரி இப்போ நம்ம படத்தை வேறு படத்துக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்ல முடியாது. இல்லை இல்லை, அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், பசங்க நிறைய பேர் வந்து பார்க்கலாம், அவங்களுக்கெல்லாம் அந்த கேம்ஸ் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பிடிக்கும் பிடிக்கும். ஓகே தான் ப்ரோ, நான் மாவல் தான் நான் சொல்லணும். ஏன் மச்சான் பிரம்மாஸ்திரம் தமிழ் படம் மாறல் ப்ரோ? ப்ரோ நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் வார் அந்த மாதிரி, அப்படியே வந்து எப்படின்னா பிரம்மாஸ்திரா பார்ட் டூ ப்ரோ. ப்ரோ டப்பால் வந்து பார்ட் த்ரீ தான் ப்ரோ. அந்த தார்ல இருக்க தார் இப்படி வருவா தெரியுமா, ஆக்ஷன் போட்டு அந்த மாதிரிலாம் வந்தாப்ல மஜாவா இருந்துச்சு படம். நாங்கள் அவங்க வந்து ஹீரோ, அந்த சூப்பர் பவர், சூப்பர் பவர் தான் பவர். அவெஞ்சர்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, சின்ன பசங்களா ஃபேமிலியாக வரலாம் ப்ரோ, கொஞ்சம் பசங்களா ஃபேமிலியாக வரலாம், ஃபேமிலியாக பிடிக்கலாம், அவ்வளோ அவங்க சின்ன பசங்க அதெல்லாம் இருக்காங்க. சத்யராஜ் என்ட்ரி வேற லெவல் ப்ரோ, செம்ம என்ட்ரி, காலையில் அவங்க போயிட்டாங்க மச்சா. காஸ்டியூம்லாம் போடல ப்ரோ, அந்த மாதிரி இருக்கும் காஸ்டியூம் ஒன்று. ஃபைனல் ஃபைனல் என்ட்ரி பிளாக் பேண்டர் காஸ்டியூம் ப்ரோ, அது அச்ச செவல் அப்படி தான் இருக்கும். காமெடி ஆக்டர் இல்லாம நல்லா நடிச்சு, காமெடி இல்லாம நல்லா இருக்கு, சூப்பர் ஹீரோ மாதிரி பார்த்தாங்க, நல்லா தான் பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும்னு நினச்சோம். நல்ல சைஃபை மூவினால் கொஞ்சம் வித்தியாசமாக அட்லீஸ்ட் காட்டியிருப்பாங்கன்னு நினச்சோம். பட் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகு, ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஆடியன்ஸ் தியேட்டரே ரொம்ப டெட் சைலண்டில் இருந்தது. என்ன லேகுன்னு சொல்ல வரீங்க? சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்ல பிளே, ஆ சொல்ல வந்தது கரெக்டாக சொல்ல, ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருந்தது. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ஆடியன்ஸாக சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். பட் சொல்ல வைக்கிறாங்க அந்த மாதிரி படம், ஒரு ஒரு மாதிரி ஏன் இந்த சீன் வருது, ஏன் வருது, ஏன் வருது, இதனோட பேக் ஸ்டோரி என்ன, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கடைசியில் கனெக்ட் பண்ணுறாங்க, பட் அது எல்லாமே ஒரு சென்ஸே மேக் பண்ணல. என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, சூப்பர் ஹியூமன் வந்துட்டு பவர் கிடைக்குது, அது வசந்த் ரவி அந்த ப்ரோக்கும் கிடைக்குது, சத்யராஜ் சாருக்கும் கிடைக்குது, அப்பா பையன் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. இவர் பண்ண வேணான்றாரு,
அவர் பண்ணுன்ற அவர் வந்துட்டு தப்பான வழியில் போகிறாரு, இவர் வந்துட்டு மனித இனத்தை அழிக்காதன்றாரு. இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் அடிச்சுக்கிறாங்க. நடுவில் ஒரு பிளாக் சொசைட்டின்னு இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் இறக்கி விட்ருக்காங்க, அவங்களெல்லாம் போட்டு தள்ளுறாரு. ஸோ எங்கே எடுத்துகிட்டு போ, ஒரு கோரான ஒரு பிளாட்டே இல்லை படத்தில். ஆக்டிங் வைஸ் சத்யராஜ் அவர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ராஜீவ் மேனன் அவருக்கு பெருசாக செட் ஆகலை, ஒரு வில்லன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. ரொமான்டிக்காக தான் பார்த்துருக்கோம் அவரை. ப்ரோ வசந்த் ப்ரோ வந்துட்டு பண்ணியிருக்காரு மியூசிக், மியூசிக் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவர் தான் காப்பாற்றிருக்காரு படத்தை. உண்மையாக சொல்ல போனோம்னா ஜிப்ரான் வந்துட்டு அடிக்கிற லேக்லெல்லாம் அவர் தான் எழுப்பி விடுறாரு ஆடியன்ஸை. படத்தை பாருங்கள், படத்தை பாருங்கன்னு. விஷுவல் ஓகே, சிஜி சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எதுக்கு 2 இயர்ஸ் எடுத்து, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்னு நினைக்கிறேன் இந்த படம் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் நல்லா ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருனா நல்லா இருந்திருக்கும் படம். ஐயோயோ அது ஏன் ப்ரோ கேட்குறீங்க? ஏதோ அவெஞ்சர்ஸ் கதை மாதிரி இவங்க மாதிரி இஷ்டத்துக்கு கேரக்டர்ஸ்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கார்ட்டூன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வாரத்தில் வெப்பன் கொஞ்சம் லோடு பண்ணியிருக்கலாம் புல்லட்ஸோட, வெறும் வெப்பனாக டம்மி ஆயிடுச்சு. ஆனால் அது பெரும்பாலும் வந்து கேங்ஸ்டர் பேக்ட்ராப்பில் தான் ஆக்ஷன் இருக்கும், இல்லை ரிவெஞ்ச் பேக்ட்ராப்பில் தான் ஆக்ஷன் இருக்கும். பட் ஒரு சூப்பர் ஹியூமன் எலிமெண்ட்டில் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். காமிக்கல் அந்த காமிக்ஸ் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படத்தில் காமிக்கணும்னு ஒரு ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்காக நம்ம எல்லாரும் வந்து கூட நின்று அவருக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கோவிந்த், தேங்க்யூ ஃபியூ வேர்ட்ஸ். ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து ஸ்டோரி புரிதல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஏன்னா நான் லீனியர் ஃபார்மேட்டில் போகுது. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் ஃபஸ்ட் செகண்ட் ஹாஃப் ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அது நாங்கள் ரிவீல் பண்ணல, செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்ன இருக்கோ அது செகண்ட் ஹாஃபில் ரிவீலாக இருக்குது. ஸோ அதுதான், ஸோ நீங்கள் வந்து நுணுக்கமாக பார்த்தா கண்டிப்பாக எல்லாமே புரியும். யா டைரக்டர் இங்கே தான் இருக்காரு, டைரக்டர் டிக்கெட். இல்லைங்க, இப்போ என்னென்னா இப்போ ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்து அது ரிவீல் பண்ணுமான்னு தெரியலையே, அது ஒரு ஒரு வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து பவர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ அவருக்கு எப்படி அந்த பவர் கிடச்சிது? இப்போ அந்த செரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இங்கிருந்து தான் அந்த செரம் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருக்குது, இந்த பவர் உருவாக்குறதுக்கு. அப்போ அந்த செரம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்தியன் மித்தாலஜியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து லைக் சாப்டர் 2ல நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். இந்த இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா மக்கள் வந்து இப்போ நருட்டோ ப்ளீச்சு இதெல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் இப்போ டிராகன் பால்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லிட்டரல் டிஷர்ட் போட்டு வெளில சுற்றிட்டு அளவுக்கு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நம்ம ஊரில் நம்மளோட மக்கள் வந்து இங்கிருந்து ஒன்று உருவாகணும், தமிழ் இருந்து ஒரு ஒரு வெப்பன் வந்து நருட்டோ மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறது ஐடியாலஜி. அது வந்து மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம். அவங்க வந்து ஒரு போஸ்ட் கிளைமேக்ஸில் இன்டர்வலில் அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த இப்போ நம்மளை ஐடியாஸே மாறுது, ஓ இந்த ரெஸ்பான்ஸ் வச்சு வேறு மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு வரலாம் உள்ளார. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்கோம். அடுத்து இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து மக்கள் கொடுத்துட்டுருக்காங்க. அது சாப்டர்ல நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் கண்டிப்பாக இந்த செரம், இந்த சூப்பர் ஹியூமன் செரம் எங்கேருந்து உருவாச்சு, எப்படி உங்களுக்கு அந்த சக்தி கிடச்சிருக்கிறது கண்டிப்பாக நம்ம அதில் சொல்லுவாங்க சார்.